ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி நாகர்கோயிலில் தான் இந்த வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மம்மியோட பர்த்டே, அதனால் பிரியாணி குக் பண்ணலை, வாங்க போகிறோம். ஈவினிங்கில் மம்மிக்கு ரிச்சுவல்ஸ் கொஞ்சம் அந்த பூஜையெல்லாம் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஐ ஹாவ் அ பிளான் டு மேக் பாயாசம். ஸோ அது பாயாசம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. லன்ச் குக் பண்ண மூட் இல்லை எனக்கு, பிகாஸ் நேற்று ரொம்ப பிஸி டே, ரொம்ப ஒர்க் இருந்தது. அதனால் இன்றைக்கி அதனால் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு ஈவினிங் பாயாசம். ஸோ இந்த பிளானோடு இருக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து அவங்க கூட லாஸ்ட்டு நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது 2019ல். எஸ், 2019 அவங்க மும்பையில் இருந்தாங்க. ஸோ அப்போது செலிப்ரேட் பண்ண பர்த்டே விலாக் தான் சின்ன ஷார்ட்ஸை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் யா, இப்போது பூனைக்குட்டி சத்தம் கேட்குறதுல அதை போய் பார்க்கலாம். இது கண்ணு திறந்துருச்சு. எஸ், மீதி ரெண்டு இன்னும் குட்டியாக தான் இருக்கு. இது இன்னும் கண்ணு திறக்கல. நீ ஒன்னால தான்டா நீங்கள் மூணு பேர் இப்போ உயிரோடு இருக்கீங்க. நேற்று மூணு குட்டிக்குமே பேர் வச்சுட்டு இருந்தோம். ஒன்றுக்கு பேர் லூலு தான், அண்ட் இன்னொன்றுக்கு பேர் கியூட்டியா, இன்னொன்றுக்கு பேர் ப்ரூனோ. மூணு பேர் வச்சுருக்கோங்க. நான் இல்லை, கிட்ஸ் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்க வச்ச பேர். ஸோ அதையே கண்டினியூ பண்ணி வேணா அவங்க மூணு பேர், அவங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு இதுக்கு மூணுக்கு பேர் வச்சு நேற்று அதை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹாப்பியாக இருந்தது நேற்றுக்குள்ள டே. நியாஸ் தான் வந்திருக்கும் பிரியாணி வாங்க, ஆப்வியஸ்லி அங்கே தான் வருவோம். பல வெளியில் விலாக் எடுக்கல, ஏன்னா வெயிலாக இருந்தது. Thank you. போகும்போது பார்த்தோன்னா சரி நீங்க நிக்கிறீங்க. பஸ் பஸ் போகலாம் போகும் இல்லை. டேஸ்டி, பயங்கர டேஸ்டியாக இருக்கு. ஐ எம் பேக். ஸோ லன்ச் முடிச்சுட்டு நல்லா தூக்கம், தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் லைட்டாக பசிக்குதுன்னு இது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஹாய், ஐம் பேக். இல்லை தூங்கிட்டேன், ஏன்னா இன்றைக்கி பிளானே அதுதான், தூங்கணுங்கிறது தான் பிளான்டு. இப்போது ஈவினிங் டைம் ஆயாச்சு, அண்ட் அந்த பாயசம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலே மம்மி பர்த்டேக்கு. ஸோ பாயசத்துலேருந்து நாங்கள் இப்போ என்ன ஆப்ஷனுக்கு வந்திருக்கோன்னா கேசரி. ஸோ இது அப்பா தான் சொன்னாங்க கேசரி பண்ண பாயசத்தை விட அப்படின்னாங்க. ஓகே, வை நாட், நம்மளுக்கு எதனால ஓகே. கேசரிக்கு ஒரு எசன்ஸ் வரும் இல்லையா, அது அதுக்கப்புறமா கொஞ்சம் நட்ஸ் அது வாங்குறதுக்காக அவங்க போயிருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க நம்ம கேசரி அண்ட் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே தூங்கி எழுந்திரிச்சது மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் போக போக இட் வில் பிகம் நார்மல். வாய்ஸும் அப்படி தான் இருக்குது. லைட்டிங் தான் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. லைட்டிங் பெரிய பிரச்சனையாக இருக்குது, எங்கேருந்து லைட்டிங் வருது. பட் அதை இது நான் எப்படி திரும்பிட்டேன்னா இல்லை. பொண்ணுக்குட்டி சத்தம் கேட்குதே, ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
கேசரி ரெடி பண்ணிட்டேன். அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடு போனதுக்கப்புறம் அந்த அப்சைட் டவுன் பண்ணோம்னா ஒரு அந்த ஷேப்லேயே வரும். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தே வந்திருக்கு. இன்றைக்கி என்ன பண்ண போதுன்னு தெரியல. ஸோ வந்து அவங்க ஃபோன் எடுத்து தர வேலையை கொடுத்துருக்காங்க. பண்ணும் இப்போ போய் அது ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஷேப்பில் வந்திருக்கு, பட் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லிக்விடியாக இருக்கிறதுனால ஷேப் கொஞ்சம் கோனல் ஆயிடுச்சு. பட் இந்த நாட் பேட் ஆக்சுவலி. ஸோ யா, இதுதான் மம்மியோட பர்த்டே கேக் இன்னைக்கு. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ கேசரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கேசரி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பியிருக்கோம். வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் விலாக கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் கேசரி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக போகிற வீட்டில் கொடுக்கறதுக்காக. ஹாய், ஐம் பேக். ஸோ வெளியில் போயிட்டு வந்தாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு குட், நல்லா ஹை ஹேட் அ குட் டைம். அண்ட் இன்னைக்கு லேடி எப்படி போச்சுன்னே தெரியல, பட் மார்னிங் டு நைட் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கார்டனிங் தான் இப்போ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு வெல் க்ரூம்டாலாம் இல்லை. பட் போக போக இதுமே இதில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணும். இதெல்லாம் இங்கே வாடிடுச்சு. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பிளான்டேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் அவங்க கார் பார்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னைக்குள்ளே முடிஞ்சோம் ஆல்ரெடி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஸோ 10:30 மேலே என்ன பண்ண போகிறோம், நைட் டைம்ஸ்க்கு இங்கே ரொட்டீன் முடிச்சுட்டு இன்றைக்குள்ள விலாக் எங்கே என் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.